120 ஹார்ட் ரேட் இருக்குனா இவர் காய்ச்சல் சீசனா இருந்தா அவருக்கு ஒருவேளை காய்ச்சல் இருக்கலாம் எப்பவுமே 100 க்கு கீழ இருந்தா ஓகே 100 வந்துட்டனாலே 100 டெம்பரேச்சர் இருந்தா 100 இருக்கும் 101 டெம்பரேச்சர் இருந்தா 110 இருக்கும் ஒரு டிகிரிக்கு 10 பாயிண்ட் கூடும் 120 இருக்குனா அவருக்கு 102 டெம்பரேச்சர் இருக்குன்னு அர்த்தம் அப்ராக்ஸிமேட்டா எடுத்துக்கலாம் இது அந்த காய்ச்சல் உள்ளவங்களுக்குள்ள கணக்கது ஆனால் இருதய துடிப்பு அதிகமாக இருக்குன்னா வேறு பல காரணங்களாக இருக்கலாம் தைராய்டு அதிகமாக வேலை செய்தாலும் இருதய துடிப்பு கூடிரும் ரெஸ்டிங் டேக்கிகார்டியா சும்மா உட்காந்துருக்கும் போதே ஓடிட்டு வரும்போது நீங்களுக்கு பல்ஸ் ரேட்டு கூடும் ரெஸ்டிங் டேக்கிகார்டியா சும்மா இருக்கும்போது பல்ஸ் ரேட்டு 100க்கு மேலே இருக்குன்னா தைராய்டு வந்து அதிகமாக வேலை செய்யலாம் தைராக்சின் லெவல் அதிகமாக இருந்தால் அது இட்ஸ் ஹைப்பர் மெட்டபாலிக் ஸ்டேட்டு உங்களுடைய அந்த வளர்ச்சி இதே மாற்றம் ரொம்ப ஹையர் சைடில் இருக்கும்போது ஹை ஸ்பீட் இன்ஜின் மாதிரி உங்களை அந்த அந்த ஹார்ட் ரேட்டு கூடும் அதாவது இருதய நோயாளியாக இருந்தால் ஹார்ட் ரேட்டு கூடும் இல்லைனா சிம்பத்தட்டிக் டோன் ஒன்று இருக்குது பேரா சிம்பத்தட்டிக் சிம்பத்தட்டிக் சிஸ்டம்னு ரெண்டு இருக்குது நம்ம தானியங்கி நரம்பு மண்டலம் இருக்குது சிம்பத்தட்டிக்ங்கிறது ஹார்ட் ரேட்டை கூட்டுறது பேரா சிம்பத்தட்டிக் அதை குறைக்கிறது இது பேலன்ஸில் ஓடிக்கிட்டு இருக்கணும் அப்போ சிம்பத்தட்டிக் அதிகமாக வேலை செய்யுது அப்படின்னா நிச்சயம் ஹார்ட் ரேட்டு கூடும் அப்போ சிம்பத்தட்டிக் சிஸ்டம் அதிகமாக வேலை செய்தால் ஹார்ட்டுக்கு நல்லதில்லை அப்போ ரெஸ்டிங் ஹார்ட் ரேட்டு அதிகமாக இருக்கிறது பை இட் செல்ஃப் இஸ் அ ரிஸ்க் ஃபேக்டர் ஹார்ட்டுக்கு நல்லதில்லை எப்படி இருந்தாலும் 120 ஹார்ட் ரேட் இருக்குன்னா கண்டிப்பாக டாக்டரை பார்க்கணும்